ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೆ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ ತನ್ನೋ விஷ்ணு பிரசோதயாத் அஸ்டோர் சிவன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். மே மாதம் சித்திரை வைகாசி மாதங்கள் இணைந்த மாதம். மே மாதத்தில் சூரியன் தனது உச்ச வீட்டில் இருந்து உழைப்பின் வீட்டிற்கு நுழைகிறார். அரசனுக்கு உரிய கோலாக கருதப்படும் சூரியன் உழைப்பிற்கு உரிய வீட்டில் அமர்வதால் அரசன் முதல் சாமானியன் வரை அனைவரும் உழைக்க வேண்டிய காலமாக அமைந்துள்ளது. சாமானியனையும் உழைப்பினால் சாதிக்க வைக்கும் மே மாதம். இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். பணவரவு அதிகரிக்குமா, உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும், குடும்பத்தில் உள்ளவர் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். இந்த மாதத்தில் நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் சூரியன், ராகு, ரிஷபத்தில் புதன், துலாம் ராசியில் கேது, கும்ப ராசியில் செவ்வாய் சனி, மீன ராசியில் சுக்கிரன், குரு என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. கிரகங்களின் இடப்பெயர்ச்சியை பார்த்தால் சூரியன் மேஷத்தில் இருந்து 15ஆம் தேதி ரிஷபத்திற்கு மாறுகிறார். சுக்கிரன் மே 17 செவ்வாய் மீன ராசிக்கு மாறுகிறார். 23ஆம் தேதி சுக்கிரன் மேஷ ராசிக்கு மாறுகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரத்தை உங்கள் ராசிக்கு பலன்கள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். ஒவ்வொரு மாதத்திலும் கிரகங்கள் பெயர்ச்சி அடைவதை வைத்து மாத பலன்கள் கணக்கிடப்படுகின்றன. நவ கிரகங்கள் இருக்கும் அமைப்பை பொறுத்து சுப மற்றும் அசுப பலன்கள் ஒவ்வொரு ராசினருக்கும் உண்டாகின்றன. அந்த வகையில் சுபகிரது ஆண்டின் ஆங்கில மாத கணக்கின்படி மே மாதத்தில் என்னென்ன பலன்கள் உண்டு என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். மிருகசீரிஷம் 3 மற்றும் 4 பாதங்கள், திருவாத்திரை, புனர்பூசம் 1, 2, 3 பாதம் வரை பிறந்த மிதுன ராசி அன்பர்களே, உங்களின் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பஞ்சமஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் சனி, பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் குரு மற்றும் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் ராகு, சூரியன் மற்றும் சந்திரன், அயன சயன போகஸ்தானத்தில் புதன், வக்ரம் என கிரகங்கள் வளம் வருகின்றன. கிரக மாற்றம் மே 4 அன்று புத பகவான் வக்ர நிலையில் மேஷ ராசிக்கு மாறுகிறார். மே 15 அன்று சூரிய பகவான் ரிஷப ராசிக்கு மாறுகிறார். மே 17 அன்று செவ்வாய் பகவான் மீன ராசிக்கு மாறுகிறார். மே 24 அன்று சுக்கிர பகவான் மேஷ ராசிக்கு மாறுகிறார். தனது நிதானமான போக்கினால் அனைத்து சூழ்நிலைகளையும் சமாளிக்கும் வித்தை அறிந்த மிதுன ராசியினரே, இந்த மாதம் தேவையான உதவிகள் கிடைக்கும். பண வரத்து அதிகரிக்கும், உழைப்பு அதிகரிக்கும், பயணங்களால் வீண் செலவு உண்டாகும். மிதுன ராசி அன்பர்களின் குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கலாம். நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் நீங்கள் நல்லிணக்க உறவை மேற்கொள்வீர்கள். உங்கள் குடும்ப வாழ்க்கையும் அமைதியாக செல்லும். உங்களில் ஒரு சிலருக்கு காதல் மலரும். தூரத்து சொந்தங்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். ஒரு சிலரின் காதல் உறவு திருமண உறவாக மாறும். திருமணமான தம்பதிகள் இனி இல்லறம் காண்பார்கள். திருமண வாழ்வில் பேரானந்தமும் மகிழ்ச்சியும் இருக்கும். வாழ்க்கை துணையிடத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். ஒரு சிலர் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வு. மொத்தத்தில் உங்கள் திருமண வாழ்வு அன்பு, ஆதரவு, ஒத்துழைப்பு என அனைத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, நீங்கள் திருமண உறவில் நல்லிணக்கம் காண லக்ஷ்மி பூஜை செய்யுங்கள். மிதுன ராசி அன்பர்களின் நிதிநிலையை பற்றி பார்க்கலாம். இந்த மாதம் உங்கள் நிதிநிலை சிறப்பாக இருக்கும். நல்ல பண வரவும் செலவும் ஏற்படும். உங்கள் சேமிப்பு உயரும். உங்கள் கடின உழைப்பின் மூலம் நீங்கள் சிறந்த முறையில் வருமானம் ஈட்டுவீர்கள். சில சமயங்களில் உங்கள் சாதுரியமான செயல் மூலமும் வருமானம் ஈட்டுவீர்கள். உங்கள் முதலீடுகளின் மூலம் லாபம் பெருகும். உங்கள் கடன்களை நீங்கள் அடைத்து முடிப்பீர்கள். உங்கள் பொருளாதார நிலை சீராக இருக்கும் என்றாலும் சில எதிர்பாராத ஆதாயங்களும் உங்களை வந்து சேரும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களின் நிதிநிலை மேம்பட சந்திர பகவானை பூஜை செய்யுங்கள். மிதுன ராசி அன்பர்களின் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். செல்வாக்கு மிக்க நண்பர்களுடன் இந்த மாதம் உங்களுக்கு தொடர்பு ஏற்படும். நாளுக்கு நாள் உங்கள் செயல்திறன் கூடும். மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். உங்களில் பலருக்கு ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வு கிடைக்கப்பெறும். மார்க்கெட்டிங் மற்றும் டிராவல்ஸ் தொடர்பான பணியில் இருப்பவர்கள் சிறந்த முறையில் வெற்றி அடைவீர்கள். கலைத்துறை, பொழுதுபோக்கு துறையில் இருப்பவர்களுக்கும் ஆதாயமும் லாபமும் பெறுவார்கள். பிரபலம் அடைவார்கள். விளையாட்டுத் துறையில் சிலர் பிரகாசிப்பார்கள். ஒரு சிலருக்கு அரசாங்க உதவியும் கிடைக்கும். மிதுன ராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் மேன்மை பெற பிரகஸ்பதி பூஜை செய்யுங்கள். மிதுன ராசி அன்பர்களின் தொழிலை பற்றி பார்க்கலாம். டிராவல்ஸ் மூலம் இந்த மாதம் அதிக லாபம் காண இயலும். இறக்குமதி ஏற்றுமதி தொழிலின் மூலம் லாபம் கிடைக்கும். ஆடை விற்பனை, ஒப்பனை பொருட்கள் நல்ல வளர்ச்சி காணும். மேலும் உணவகம், உணவு மூலமும் அதிக லாபம் காண இயலும். எண்ணெய், மர சாமான்கள், வீடு வாங்கி விற்கும் தொழில் மூலம் நல்ல லாபங்களை காண இயலும். தொழில் முனைவோர்கள் குறிப்பிடத்தக்க லாபங்கள் மற்றும் ஆதாயங்களை காண இயலும். மிதுன ராசி அன்பர்களின் தொழில் வல்லுநர்களை பற்றி பார்க்கலாம். இந்த மாதம் அதிக வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கும். மேலும் வங்கி, ஆசிரியர் தொழிலில் இருப்பவர்கள் நல்ல பெயர் எடுப்பார்கள். தொழிலில் வெற்றி காண்பார்கள். மருத்துவர்கள், பொறியாளர்களும் தங்கள் துறையில் சிறப்பாக செயல்படுவார்கள். ஐடி துறையில் இருப்பவர்களுக்கு அதிகப்படியான வேலைகள் இருந்தாலும் சிறப்பாக செயலாற்றி
பாராட்டுதல்களை பெறுவார்கள். எழுத்து தகவல் தொடர்பு மேலாண்மை போன்ற துறையில் இருப்பவர்கள் பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு பெறுவார்கள். மிதுன ராசி அன்பர்களின் ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கலாம். உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் என்றாலும் ஒரு சிலருக்கு ஜுரம், தோல் ஒவ்வாமை போன்றவை ஏற்பட வாய்ப்புள்ளது. இதயம் மற்றும் இரத்த சம்பந்தமான நோய் இருப்பவர்கள் அதில் இருந்து விடுபடுவார்கள். உங்கள் ஆரோக்கியம் மேம்பட நீங்கள் உடற்பயிற்சி மேற்கொள்வது மற்றும் தியானம் மேற்கொள்வதன் மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை சிறப்பாக தக்க வைத்துக் கொள்ளலாம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களின் ஆரோக்கியம் மேம்பட அங்காரகன் பூஜை செய்யுங்கள். மிதுன ராசி அன்பர்களின் மாணவர்களை பற்றி பார்க்கலாம். அரசு சார்ந்த தேர்வுகளை நீங்கள் சிறப்பாக எழுதி வெற்றி பெறுவீர்கள். நேர்முக தேர்வுகளையும் நீங்கள் சிறப்பாக எதிர்கொள்வீர்கள். சிறப்பாக படித்து பாராட்டுதலை பெறுவீர்கள். கல்வி சாரா விஷயங்களிலும் நீங்கள் ஈடுபாடு காட்டி சிறப்பாக செயலாற்றி வெற்றி பெறுவீர்கள். மருத்துவம் மற்றும் பொறியியல் மாணவர்கள் சிறப்பாக தேர்வுகளை எழுதி வெற்றி பெறுவீர்கள். மிதுன ராசி அன்பர்களின் பெண்களை பற்றி பார்க்கலாம். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. சேமிப்புகள் செய்யும் முன் தகுந்த ஆலோசனை பெறவும். மிதுன ராசியில் கலைத்துறையினரை பற்றி பார்க்கலாம். கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும். புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் சாதகமான பலன் தரும். வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்கும். மிதுன ராசியில் அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு கோபமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது. மேல்மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கவனம் தேவை. மிதுன ராசியில் மிருக சீரிஷம் 3 மற்றும் 4 பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை நன்கு உணர்ந்த உங்களுக்கு இந்த மாதம் நட்சத்திராதிபதி செவ்வாயின் சஞ்சாரத்தால் பணவரவு அதிகரிக்கும். சுப செலவு உண்டாகும். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் அதிகரிக்கும். எதிலும் ஈடுபடாமல் ஒதுங்கி செல்வீர்கள். ராசிக்கு 11 சூரியன், புதன், ராகு சஞ்சாரம் செய்வதால் நீண்ட நாட்களாக இழுப்பறையாக இருந்த சில காரியங்கள் நடத்தி முடிப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் லாபம் கூடும். புதிய ஆர்டர்கள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். வாக்கு வன்மையால் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக தள்ளிப்போன பதவி உயர்வு, வரவேண்டிய பணம் வந்து சேரலாம். குடும்பத்தில் எதிர்பார்த்த சுமூகமான சூழ்நிலை காணப்படும். இதுவரை தொந்தரவு கொடுத்து வந்த நோய் விலகும். அதனால் ஏற்பட்ட மனபாரம் குறையும். கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து எடுக்கும் முடிவுகள் நல்ல பலன் தருவதாக இருக்கும். பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கும். பெண்களுக்கு இழுப்பறையாக இருந்த காரியங்கள் சாதகமாக முடியும். கலைத்துறையினருக்கு எல்லா நன்மைகளையும் தடையின்றி அடைவார்கள். வரக்கூடிய உபரி வருவாயால் கடன் அடையப்படும். அரசியல் துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கை கொடுக்கும். மாணவர்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலம் மற்றவர் மனதில் இடம் பிடிப்பீர்கள். மேஷ ராசியில் மிருக சிரிஷம் 3 மற்றும் 4 பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கான பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். நவ கிரகத்தில் செவ்வாய்க்கு தீபமேற்றி வணங்கி குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். மன மகிழ்ச்சி ஏற்படும். மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பார்த்தால் பசு பாய்ந்தால் புலி என்பதற்கேற்ப சாதுவான காணப்பட்டாலும் வேகம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் இழுப்பறியான நிலை மாறும். திட்டமிட்டு எதையும் செய்வீர்கள். வாகனங்களில் செல்லும் போதும் ஆயுதங்களை கையாளும் போதும் கவனம். எண்ணியதை செய்து முடிக்க தேவையான உதவிகள் கிடைக்கும். ராசிக்கு 2 இடத்தை குரு பார்ப்பதால் பண வரத்து கூடும். தொழில் வியாபாரத்தில் சிக்கல்கள் தீர பாடுபடுவீர்கள். புதிய ஆர்டர்கள் பிடிக்க அதிகம் அலைய வேண்டியிருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகம் உழைக்க வேண்டியிருக்கும். செயல்திறன் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவி இடையே இடைவெளி குறைய மனம் விட்டு பேசுவது நல்லது. பிள்ளைகள் எதிர்கால நலனுக்காக பாடுபட வேண்டியிருக்கும். பெண்களுக்கு உங்களது செயல்களில் மற்றொரு குறை காண நேரலாம். தெய்வ பக்தி அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு சின்ன விஷயங்களில் கூட கவனமாக செயல்படுவீர்கள். மாணவர்களுக்கு செயல்திறமை அதிகரிக்கும். கல்வியில் வெற்றி பெறுவதை குறிக்கோளாக கொண்டு செயல்படுவீர்கள். மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். மாரியம்மனை தீபம் ஏற்றி வணங்கி எல்லா பிரச்சனைகளும் தீரும். குடும்பத்தில் அமைதி ஏற்படும். காரிய தடங்கள் நீங்கும். மிதுன ராசியில் புனர்பூசம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு கம்பீரமான தோற்றமும் கவர்ச்சியான பேச்சும் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் பண வரத்து திருப்தி தரும். எதிர்பாராத திருப்பம் உண்டாகும். சிந்தித்து செயல்படுவது காரிய வெற்றிக்கு உதவும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் மந்தமாக காணப்பட்டாலும் வருமானம் வழக்கம் போல் இருக்கும். வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து நிதானமாக நடந்து கொள்வது வியாபாரம் நன்கு நடக்க உதவும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் நல்ல பலன் தரும். உணர்ச்சி வசப்படாமல் எதிலும் முடிவெடுப்பது உங்களுக்கு நன்மை தரும். குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். கணவன் மனைவி இடையே கருத்து வேற்றுமை ஏற்படலாம். உறவினர்களுடன் அனுசரித்து செல்வதும் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது. பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வது நல்லது. பெண்களுக்கு எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். கலைத்துறையினருக்கு கடின முயற்சியின் பேரிலே காரியங்கள் வெற்றி பெறும். அரசியல்வாதிகளுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். மாணவர்களுக்கு சக மாணவர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது. கவனத்தை சிதறவிடாமல் படிப்பது அவசியம். மிதுன ராசியில் புனர்பூசம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கான பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். சிவனை வணங்குவது நன்மையை தரும்.
வரும். தடைப்பட்ட காரியம் தடை நீங்கு நடக்கும். பரிகாரம் வியாழக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி வழிபட எல்லா பிரச்சனைகளும் தீரும். மனோதைரியம் கூடும். சந்திராஷ்டம தினங்கள் May 21, 22. அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் May 5 மற்றும் 6. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.